Hi friends, welcome to Queen Sweet and Spicy Time. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தந்தூரி சிக்கன். அதாவது அவன் இல்லாம தந்தூரி அடுப்பு இல்லாம நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 4 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம லெக் பீஸ்ல தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன பீஸ், அதாவது ஒரு திட்டமான பீஸ் இருந்தா கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த லெக் பீஸ்ல நான் கத்தியால மேலே கீறிக்கிறேன். அப்பதான் நம்ம போடுற மசாலாலாம் அதுக்குள்ள போகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்கிற பீஸ் கூட நம்ம தந்தூரி செய்யலாம். நான் ஒரு 1/2 கிலோக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு கெட்டியான 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது சாட் மசாலா. சாட் மசாலா இது கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை பழம் இருந்தாக்கா ஒரு பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் வினிகர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அந்த சிக்கனில் மசாலா ஏறுற மாதிரி நல்லா கிளறி ஊற வைக்கணும். நல்லா சிக்கனில் நம்ம கீறி விட்டோம் பாருங்கள், அதிலெல்லாம் போகிற மாதிரி நல்லா அந்த மசாலாவை கோட் பண்ணி விடுங்க. நம்ம காரம் உப்பெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். எனக்கு இது போட்ட பின்னாடி கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகாய்த்தூள் போட்ட உடனே எனக்கு காரம் திட்டமாக இருந்தது. நம்ம இந்த காரத்தெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் அது ஊறுறதுக்காக மூடி வச்சிடணும். கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது ஊறினா தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் காரம் ஏறி நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் கிடைக்கும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஒரு தவாவில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த எல்லா சிக்கனும் பொறிக்கிறதுக்கு இந்த ஆயிலே போதுமானதாக இருந்தது. இப்போ நம்ம லெக் பீஸை முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். முதல்ல சிக்கனை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தவா கூட போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் தீஞ்ச போல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த தந்தூரியோட வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால தான் கடைசியில் கொஞ்ச நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அதை பொறிச்சு எடுக்கிறோம். எப்போவுமே தந்தூரி சிக்கன் ஒரு ஸ்மோக்கியான ஸ்மெல்ல இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த புகையெல்லாம் அந்த சிக்கனில் படிஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப தந்தூரி அடுப்பில் செய்கிற மாதிரி சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா சிக்கனையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளெல்லாம் ஃப்ளெஷ் வெந்து கிடைக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற தந்தூரி சிக்கனை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த தந்தூரி சிக்கனுக்கு நம்ம மயோனைஸ் இல்லைனா க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். சின்ன சின்ன துண்டுகளையும் இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். சின்ன துண்டுகள் வேக நம்மளுக்கு கொஞ்சம் தான் நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, பீஸ் தான் நம்மளுக்கு சின்ன சைஸில் இருக்கும். பாருங்கள், நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் தந்தூரி சிக்கன் செய்து சாப்பிடுங்க. தந்தூரி சிக்கனுக்காக இனிமேல் நம்ம ஹோட்டலுக்கு போக வேணாம். இது ஹோம்மேட் மயோனைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மயோனைஸ் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.